யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம் என்பதை குறித்து நாம் தியானிச்சு கொண்டிருக்கிறோம். நம்முடைய மைய வசனமாக இந்த எபேசியர் 6:12 நம்ம தியானிக்கிறோம். இங்கே பவுலுடைய சபைக்கு எழுதுகிறார், நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல இத்துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் வெற்றி அல்லது ஜெயம் என்று சொல்லும் போது போராட்டம் அல்லது போட்டி என்பது இல்லாம இந்த வெற்றி அல்லது ஜெயம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் இல்லை. அப்ப வெற்றி அப்படின்னு சொன்னா அல்லது ஒரு ஜெயம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு போட்டியிலே அல்லது போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். அது இல்லாம இந்த ஜெயம்ங்கிற வார்த்தை இல்லை. அப்ப நீங்களும் நானும் ஜெயிக்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நாம ஒரு யுத்தத்திலே நாம இருக்கிறோம் என்று பொருள். ஒரு யுத்தத்திலே நீங்கள் நானும் கலந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நம்மளுடைய பொருளா இருக்கிறது. ஆகவே நாம் இது தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னாலே இது ஒரு யுத்தம் தான். ஆனால் இந்த யுத்தத்திலே நீங்கள் நானும் ஜெயிக்கிறவர்கள். ஆனா பவுலடியார் மிக தெளிவாக இருக்கிறார், இந்த யுத்தம் சாதாரண மனுஷரோடு அல்ல. அதான் வேதம் சொல்லுகிறது மாம்சத்தோடும் இங்கே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல நமக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது, வேறே கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியோடு நீங்களும் நானும் யுத்தம் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். இங்க நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வர வேண்டிய ஜபத்திற்கான பதில் அல்லது நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் ஏன் நடக்கிறது இல்லை அல்லது ஏன் நம்ம விருப்பத்துக்கு மாறான காரியங்கள் நடக்கிறது, ஏன் தடைகள் வருகிறது என்றெல்லாம் நீங்க யோசித்து பார்க்கவே ஆனால் பல நேரங்களில் இந்த ஆவிக்குரிய யுத்தம் தான் இதற்கு காரணம். பிசாசு தான் நம்மளை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ வகையிலே நம்ம குடும்பங்களிலே ஆசீர்வாத குறவை சந்தோஷ குறவை கொண்டு வருவதற்காக ஏதோ வகையிலே யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவன் நேரடியாக மாம்சத்திலே வந்து அவன் போதுவதல்ல, மாறாக கண்ணுக்கு தெரியாத விதத்திலே தந்திரங்களாய் அவன் நமக்கு எதிராக யுத்தம் செய்கிறான். இந்த யுத்தத்தை ஜெயிக்கும்படிக்குத்தான் வேதம் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனைகளை சொல்கிறது. கடந்த நாளுக்குள்ளே நம்ம இது குறித்து நம்ம தியானிச்சு கொண்டு வந்தோம். அது இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று இந்த எபேசிய நிருபத்திலே பவுலடியார் சொல்லுகிறதை நம்ம தியானிக்க போகிறோம். இங்க வாசிக்கும் போது இங்க சத்திய வசனம் சொல்கிறது நமக்கு இந்த யுத்தத்தை ஜெயிக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். வாசிக்க எபேசியர் 6:11-18 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இங்க அவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் யாரோட அப்படின்னா நாலு காரியங்களை நம்ம பார்த்தோம், துறைத்தனம் அதிகாரம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வான மண்டலத்தில் உள்ள பொன்னாத ஆவிகளின் சேனைகள் என்று இந்த 12 பார்க்கிறோம். ஆனா 11 சொல்லுகிறார் பிசாசு. அப்ப இந்த நாலு என்னது? பிசாசுடைய தந்திரம். பிசாசு நேரடியாய் வந்து போவது இல்லை, அவன் தந்திரமாய் நமக்கு எதிராக வேலை செய்கிறான். பிசாசு ஒரு தந்திரகாரன், அவன் நேரடியாக உங்களோடு என்னோடு போகிறது இல்லை, மாறாக தந்திரம் செய்கிறான். இங்க சத்திய வசனம் சொல்கிறது பிசாசி தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அப்ப இந்த யுத்தத்துல இந்த பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நீங்களும் நானும் ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த தந்திரகாரனை ஜெயிக்கணும் அப்படின்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளணுமா? இங்கே ஆயுதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லல, ஆயுத வர்க்கம் என்று சொல்கிறார். ஆயுத வர்க்கம் நிறைய ஆயுதங்கள், அதுலேயும் சர்வ ஆயுத வர்க்கம் என்று சொல்கிறார். சகலமும் ஒரு யுத்தத்தை செய்வதற்கு என்னெல்லாம் தேவையோ
யுத்தத்துக்கு போறவங்க வெறும் கம்ப மட்டும் தூக்கிட்டு போக மாட்டாங்க, அது வெறும் கத்தியை மட்டும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஒரு யுத்தத்துக்கு என்ன தேவையோ சகலத்தையும் கொண்டு போகிறார்கள். இந்த நாட்கள் எல்லாம் நீங்க அடிக்கடி நீங்க வாசிக்கலாம், நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அல்லது பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அல்லது படைகளுடைய தளபதிகள் சொல்றதை நம்ம பார்க்கலாம். யுத்தம் வருமானால் நாங்க ஒரு மாசம் தாக்கு பிடிக்கலாம், ரெண்டு மாசம் தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னா சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு ஆயுதங்கள் அவர்களிடத்துல இருக்கும், அந்த அளவுக்கு உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருப்பார்கள், அந்த அளவுக்கு ஆட்கள் அவங்களிடத்துல இருக்கும், அந்த அளவுக்கு வாகனங்கள் அவங்களிடத்துல இருக்கும். இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொண்டுதான் யுத்தத்துக்கு அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். இங்க அதே போலதான் இங்க பவுலடிகார் சொல்கிறார், நீங்களும் நானும் இந்த பிசாசை எதிர்த்து ஜெயிக்க வேண்டுமானால் பிசாசுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டு அதை மேற்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆலோசனையை நீங்க பவுலடியார் சொல்கிறார். ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லல, சகல ஆயுதங்களையும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இத கொஞ்சம் வேகமாய் வாசிக்கலாம், அந்த திட்டம் தியானிப்போம். படையில இருந்து வாசிங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அல்லது சின்ன ஒரு தேவை வந்த உடனே
அப்படி செஞ்சு
जेक
தலைமுறை நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து ஜெபித்த போது ஊழியத்துக்கு என்ற ஆயத்தமான அந்த நாட்களிலே சாத்தா வந்து நேரடியாக ஆண்டவரோடு பேசினார், அவரை சோதிக்கிறார். அந்த நாட்களிலே சாத்தானை திருத்துவதற்கு தேவன் பயன்படுத்தின ஆயுதம் அவருடைய வார்த்தை, சத்தியம். சத்தியத்தை பயன்படுத்தி தான் சாத்தானை அவர் மேற்கொண்டார். அப்ப நீங்க உங்களுக்கு எனக்கும் அடிப்படையில முதலாவது தேவை என்னது? சத்தியம். இந்த சத்தியத்துல இந்த கச்சையை நாம் ஒவ்வொரு அறிந்து அறிந்து கொள்ள வேண்டிய வளர்க்கிறோம். இந்த சத்தியம் எங்க கிடைக்கும்? சத்தியம் எங்கதான் கிடைக்கும்? நாம முதல்ல பைபிள வாசிச்சா கிடைக்கும். நாம வாசிக்கணும், சபைக்குள்ள கேட்கணும், நல்ல போதிக்கிறவருடைய வசனங்களை நீங்கள் நானும் கேட்கணும். சத்தியம் கண்ண மூடினு சொல்ற இடத்துல வராது, கண்ண மூடினு ஏதாவது பேசுறதுல அதுக்கு பேரு சத்தியம் இல்லை. வேத வசனங்களின் அடிப்படையிலே யார் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமோ அவர்கள் தான் இந்த யுத்தத்திலே முதலாக ஜெயிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் காரியம். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சத்தியம் தான் முதல் ஆயுதம். அப்ப இந்த சத்தியம் இல்லாம எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் அது நீங்க வச்சு வருவது பலனடத்திலே பலன் நடத்தாது. இதுதான் அடிப்படை, இதுதான் மூல காரணம். உங்களுக்கு தெரியும், பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு ஒலிம்பிக் போட்டியில நம்ம கேரளாவை சேர்ந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரர்களை வேகமா ஓடி வந்தார், சைனி வில்சன் யாரும் நினைக்கிறேன், ரொம்ப வேகமா ஓடி வந்து அந்த டாப்பர் அந்த லிஸ்டுக்குள்ள வந்துட்டான். ஆனா அவன் ஜெயிச்சாங்க நினைச்சா அம்பேத் அறிவிக்கிறாங்க இல்ல அப்படின்னு. என்ன அப்படின்னா, அவங்க ரூல்ஸ் படி ஓடல, சட்டத்திட்டத்தின் படி ஓடல, அவங்க அடுத்தவங்க ட்ராக்ல ஓடுதாங்க, அதனால அவங்க வந்து குவாலிஃபைடு ஆகல அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க மற்ற ஆயுதங்களை எடுத்து ஜெயிக்கிறது போல நமக்கு தெரியலாம், ஆனா சத்தியத்தின் படி சட்டத்திட்டத்தின் படி நீங்கள் நடக்கல அப்படின்னா, வேத வசனத்தின் படி நீங்கள் நடக்கலைன்னா நாம பெற்ற ஜெயம் அர்த்தமற்றது, அது நமக்கு வாழ்க்கையை தராது. அப்ப வேத வசனத்தின்படி நீங்கள் நான் செய்யும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேத வசனம் சொல்கிறது, ஒரு மல்யுத்தம் பண்ணினால், ஒரு மல்யுத்தம் பண்ணினால் எப்படி மல்யுத்தம் பண்ணுமா சொல்லுங்க முடிங்க. அவன் சட்ட திட்டங்களின் படிதான் மல்யுத்தம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவன் ஜெயிச்சதாக இங்க பண்ண மாட்டான். அப்ப வேத வசனத்தின்படி ஒழுங்கின்படி நீங்கள் தான் சில காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கிறோம். இது முதல் காரியம். உங்களுக்கு எனக்கு தேவை இந்த சத்தியம் என்னும் கச்சை, இந்த பெல்ட் நமக்கு தேவை. இரண்டாவது காரியம், மார்பு கவசம். நீதி என்னும் மார்பு கவசம். ஆண்டவர் நீதியை வஸ்திரமாய் உடுத்திருக்கிறாரா? இங்கே வேதத்துல வாசிக்கும் போது 119 சங்கீதம் 172 வசனத்தை வாசிங்க. 119 சங்கீதம், ஆண்டவருடைய கற்பனைகள் அந்த ஆண்டவருடைய வசனங்கள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் ஸ்தோத்திரம் பாருங்க. ஆண்டவருடைய கற்பனை அல்லது ஆண்டவருடைய வசனங்கள் எல்லாம் நீதி உள்ளவைகள். இதுக்கு சில பேர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அநீதியான வழியை தெரிந்து கொள்கிறார்கள். ஷேக்ஸ்பியர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீதியான வழியில் கிடைக்கும் தோல்வியும் அநீதியான வழியில் கிடைக்கும் வெற்றியும் நிலையற்றவை அப்படின்னு. பல நேரங்கள்ல குறுக்கு வழியில போயாவது ஜெயிச்சது நினைக்கிறான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவர் நேற்றுக்கு ராஜபாளையத்துல பேசியிருக்கிறார், கொலை செஞ்சாவது ஜெயிக்கணும் அப்படின்னு. கொலை செஞ்சாவது செய்யணுமா? ஜெயிக்கணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் என்னதுதான் முக்கியம், எப்படியாவது பதவிக்கு வரணும், அது எதை வேணாலும் பயன்படுத்துவோம், பேசுறதுக்கு வாழ்க்கைக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒருபோதும் நீதியை மீறக்கூடாது. நீதியின் வழியில தான் சகலத்தை செய்ய வேண்டும். காரணம், கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் நீதியானவைகள். தேவன் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். அந்த அநீதி ஒருபோதும் நம்ம வாழ்க்கையிலே இருக்கவே கூடாது. அநீதிக்கு ஒருபோதும் நாம இடம் கொடுக்கவே கூடாது. அதுதான் வேதம் உங்களுக்கு எனக்கும் போதிக்கும்.
கவசம், ஆரோன் கவசம். இந்திராதி அம்மாவை கூட இருந்த மெய் காப்பாளர்கள் ஷூட் பண்ணிட்டாங்க. அப்ப சொன்னாங்க, அந்த அம்மா எப்பவுமே குண்டு தொலைக்காத பாவு கவசம் அணிந்திருப்பாங்க, ஷீல்ட் அணிஞ்சிருப்பாங்க. ஷூட் பண்ணா என்ன செய்யாது, உடம்புக்குள்ள போக. ஆனா அன்னைக்கு அதை போடாம இருந்தாங்க, ஷூட் பண்ணாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா. அப்ப இந்த இந்த மாறு கவசம்ங்கிறது இது ஒரு மெட்டல் மெட்டாலிக் கவர். அந்த நாட்கள்ல அம்பு வச்சு எய்தாலோ ஈட்டி வச்சு குத்தினாலோ பட்டயத்தினால வெட்டினாலோ இது தாங்கிக் கொள்ளும். எப்படி ஷீல்டை வச்சு தடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த மாறு கவசமும் தாக்குகிறது. இங்க வேதம் என்ன சொல்கிறது, எழுத்தின்படியான யுத்தத்திலே இந்த அம்புகளை இந்த ஆயுதங்களை எப்படி இந்த மார்பு கவசம் தாங்குகிறதோ அதே போல தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம வாழ்கிற வாழ்க்கையினாலே அல்லது நீதியான வாழ்க்கையினாலே நம்ம சம்பாதித்திருக்கிற இந்த மார்பு கவசம் நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் அது வாய்க்காதே போச்சு. அப்ப உங்களுக்கு எனக்கும் நீதி தேவை. இந்த நீதி இருக்குமானால் யாரும் நம்ம தாக்கவே என்ன தேவை, நீதிங்கிற மாறு கவசம் தேவை. அப்ப எது நீதி, முதல்ல சொன்ன போல குறுக்கு வழியிலே ஜெயிப்பதற்காக எந்த வழியமும் கையாளக்கூடாது. சட்டம் என்ன சொல்கிறது, ஊர்வலம் என்ன சொல்கிறது, சத்திய வசனம் என்ன சொல்கிறது, கத்திருக்கு இது பிரியமானதானா, எல்லாம் வச்சு ஆராய்ச்சிப்பாங்க. நிறைய வசனம் பேசுறவங்க, கிறிஸ்தவங்க சொல்லிக்கிறவங்க எப்படியாவது வாழணுங்கிறதுக்காக எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீதி தவறி நடக்கிறதை நம்ம பார்க்கணும். சபைகள்ல தேர்தல் நடக்கும், இந்த பொறுப்புகளுக்கு வர்றது. இந்த தேர்தலில் ஜெயிப்பதற்காக ஊர் உலகத்தில் உள்ளதை விட மோசமான காரியங்கள் செய்கிற ஒரு கூட்டணிக்கு சபைகள் இருக்கிறது. என்ன தெரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் கத்திருக்க அருவருப்பானவைகள். ஆண்டவர் சொல்றார், கள்ளத்தராசே கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னா, நீ சட்டத்துக்கு புறம்பாய் நீதிக்கு புறம்பாய் நடக்கிற இந்த காரியங்கள்லாம் தேவன் ஏற்றுக் கொள்வாரா, தேவன் அங்கீகரிப்பாரா? அப்படி பார்த்தோம்னா வேதம் சொல்றது இல்லை. அப்போ இந்த நீதிங்கிற மாறு கவசத்தை நீங்களா அணியாவிட்டா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, நாம் யுத்தத்திலே ஜெயிக்க முடியாது. அப்ப சாத்தானை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன தேவை, நீதிங்கிற மாறு கவசம். விசுவாசம் வந்து எதுல குற்றம் கேட்கலாம்னு பாக்குறாங்க. அப்ப அவன் சொல்லுவான், ஆமா இதுல யோக்கியமாக்கோ, இதுல நம்ம சரியாக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன பதில் சொல்ல முடியும், முன்னால நின்று கர்த்தர்தான் ஜெயம் கொடுக்கிறவர் என்பதை ஆணித்தரமா பேசணும் அப்படின்னா நமக்கு நீதி தேவை. நீதி இருந்தால்தான் நம்ம பேச முடியும். அவன் வாழ்க்கை நீதி இருக்குதான்னு பார்க்கணும். அநீதியான காரியம் சின்னதோ பெருசா, சிறிய ஆதாயமோ பெரிய ஆதாயமோ, ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம அநீதி செய்திருப்போம்னா இந்த ஆண்டவருக்கு அறிக்கையிடும். ஆண்டவரே மன்னிச்சிருப்பா, செருப்படமாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஷூ போட்டுருப்பாங்க. இந்த ஷூ போடும் போது அவங்களுக்கு தெரியும் நம்ம ரெடி ஆகிட்டோம். நீங்க எந்த போலீஸ்காரையாது, உங்களுக்கு எந்த இராணுவ வீரையாது, நம்ம போடுற மாதிரி ஸ்லீப்பர் செப்பலோ சாதாரண பேட்டா செப்பே போட்டு பார்த்துக்கீங்களா? அப்படி போடுறாங்கன்னா காலையில் பிரச்சனை தான் இருக்கும். அவ்வளோதான் இல்லை, பசங்க தூங்கினேன்.
இந்த ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஷூ பதறீங்களா பப்ளிக்ஸ் இருக்கலாம் கீழே தரையில ஊன் கிடக்கும் போது கிரிப் கிடக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க சாதாரண ஷூ தான் இருக்கார் அதை வச்சு நைஸா ஒரு மிதி மிதிப்பான் ஆப்பரேட் பண்ணிப்பார் அப்ப அதையோ காலில் முடிச்சுட்டா நாங்கள் கீழே விழுந்துருவோம் பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் நடக்கும் அப்ப இது விசேஷமான ஒரு ஷூ இங்க ஆண்டவர் சொல்லுகிறா போர் வீரன் அந்த ஷூவை போட்டு தாத்தா அவன் கரடு திருடான பாதையிலே அவன் நடந்து போக முடியும் எப்படி முள்ளுலயும் அவன் நடந்து போயிருவான் எந்த வெயிலையும் அவன் நடந்து போவான் எப்படிப்பட்ட மண்ணிலையும் அவனால் நடந்து போக முடியும் அது ஏற்கனவே அவனுடைய அந்த பாதரட்சை அமைக்கப்பட்டிருக்கிறது இது பாதரட்சை இல்லாம அவர் ரெண்டு எடுத்து வச்சாங்கன்னா கால கல்லோ உள்ளோ பீதான குத்தினோ பார்த்து நடக்க முடியாது அப்ப இந்த பாதரட்சை தரக்கூடிய இந்த ஷூ ரொம்ப முக்கியம் இப்ப வேத வசனம் என்ன சொல்கிறது இந்த பாதரட்சைக்கு இணையா நம்முடைய இந்த சர்வாயுத வர்க்கத்துல நமக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறது என்னதான் ஆயத்தம் ப்ரிப்பரேஷன் என்ன ப்ரிப்பரேஷன் சமாதானம் என்னும் சுவிசேஷத்துக்கான ஆயத்தம் சுவிசேஷம் என்னது ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த பூமியில மனுஷனா வந்தாரு 33 ஆண்டு காலம் இந்த பூமியில அவர் நன்மை செய்தவராய் சுற்றிருந்தார் அவர் ஒன்றாக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார் அவர் ரத்தத்தினாலே கழுவப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பாவம் நிமித்த வைத்திருக்கிறார் அவர் வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஜெயமுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அவர் இரண்டாவது சிந்து பூமிக்கு வரப்போறாரு அப்ப அவரை நம்பி இருக்கிற அவர் வசனத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளை அவர் எடுத்துக் கொள்வார் என்று பேசுகிறோமே இதுக்கு சுவிசேஷம் சுருக்கமா சொன்னோம்னா இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் இயேசு வந்து பாருங்க அவர் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை தருவார் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தை வேதம் சொல்லுகிறது என்ன சுவிசேஷமா சமாதானத்தின் சுவிசேஷம் ஊர்வலத்தில் மத்தவங்க சொல்ற மாதிரி சொல்லி சண்டைக்கு வர முடியாது வேங்காமி பெருசு ஓங்காமி பெருசு என்று சண்டைகளுக்கான நல்ல சுவிசேஷம் சுவிசேஷம் என்பது சமாதானத்தை உண்டாகக்கூடியது யார் தேவையோடு இருக்காங்களோ யார் வேதனையோடு இருக்காங்களோ யார் கனியோடு இருக்காங்களோ அவங்க தேடி போய் கத்திரம் தேவையை சந்திப்பாரு உங்க காரியங்களை பொறுப்பெடுப்பாரு உங்களுக்கு புதுவாரத்தை தந்தாருன்னு சொல்லி அவன் உற்சாகப்படுத்தி அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கறதா இந்த சுவிசேஷம் எப்படி சில பேர் ஏசுதார சொல்ல மரத்தை பத்தி பேசுறாங்க மரத்தை பேசுறதுனால சண்டை கத்தர் உங்களை மதங்களை பேச அழைக்கவில்லை கிறிஸ்தவ மதம் அப்படின்னு பேச அழைக்கல மற்ற மதங்கள் எப்படிதான் அந்த மாதிரி தான் கிறிஸ்தவ மதமும் மற்ற மதங்களை மாறினா கிறிஸ்தவ மதமும் குறைவுள்ளது கிறிஸ்தவ மதத்தை மாறி ஒரு முட்டாள மதம் வளர்த்துனர் என்று இல்லைமே நான் ஏன்னா இந்த நாளுக்குள்ள சயின்டிஸ்ட் ஒரு காரியம் சொன்னாங்க உடனே உடனே கொண்டுட்டாங்க பூமி உருண்டை வந்து கொண்டுட்டாங்க ஏன்னா இவன் பயங்கர ஒழுங்கா படிக்காதுனா சொல்லி சாத்தானை ஜெயிக்கணும்னா முதல்ல சத்தியம் நம்மளை சூழ்ந்திருக்க வேண்டும் சத்தியத்திலே நாம் இருக்க வேண்டும் இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக வேத வசனம் சொல்கிறது நீங்களும் நானும் சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் சுவிசேஷத்தை இயேசு ஆண்டவர் அவர் எங்க வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் என்று சொல்லுகிற அந்த ஆயத்தம் உங்களுக்கு எனக்கு தேவை யாரெல்லாம் வேதனையோடு இருக்காங்களோ அவங்க சொல்லணும் ஆண்டவர் போதும் இது ஆயுதங்களிலே ஒன்று சர்வாயுத வர்க்கத்திலே ஒன்று இந்த அநேக நேரங்கள்ல மற்ற ஆயுதங்களை நம்ம வச்சிருக்கிறோம் ஆனா இந்த சுவிசேஷங்கிற ஆயுதத்தை நம்ம இழந்துவிட்டோம் இயேசுவை மற்றவர்களை சொல்வதற்கு சத்திய வேதம் சொல்கிறது நீங்களும் நானும் சுவிசேஷம் பாதரட்சியை
விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது.
रक्षिपड़े अब येसुस्तान कदम पड़ेना
பாவம் மன்னிக்கப்படலன்னா தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெறல அப்படின்னா ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய பேர் எழுதப்படலன்னா கர்த்தருக்கு பிரியமாய் மனச்சா சுத்த மனச்சாட்சியோடு நீங்களான ஜீவிக்கலாம் அப்படின்னா அங்க போகவே முடியாது. வேதம் உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கிற காரியம் இந்த லட்சியம். இந்த லட்சியம் நமக்கு அவசியமாக தேவை. இதுதான் வேதனுக்கு போதிக்கிறது. அந்த லட்சியப்பு நம்மை பாதுகாக்கிற ஒன்று. எப்படி ஹெல்மெட் தலையை பாதுகாக்குதோ அது போல இந்த லட்சியப்பு பல நேரங்களிலே நம்மளை பாதுகாக்கிற ஒரு ஆயுதமாக இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறது. அப்ப இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல லட்சியப்பு இல்லாதவங்களாலே ஜெயிக்க முடியாது. ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க, முதல்ல வாசித்த ஐந்து காரியங்களும் நம்மளை காக்கிற ஆயுதம். இது ஒண்ணுதான் சாத்தானை தாக்குகிற ஆயுதம். அப்ப நம்ம தாக்குறத விட நம்மளை காக்குறதுலதான் அதிகம் ஆயுதங்களை தேவை நம்ம கொடுத்துருக்கிறோம். டிஃபென்ஸ் தான் நமக்கு அதிகமா தேவை. அப்பன்ஸ் வந்து அவ்வளவு டிஃபென்ஸ் நம்மளை பாதுகாக்கிறது கத்திர அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். ஆறு விதமான ஏழாவதுதான் தாக்குற ஆயுதம் பத்தி பேசுறார். இதுலயும் வேத வசனங்கிறார். இதுதான் முதல்ல எடுத்தவொன்னே சொன்னாரு, சத்தியம் என்னும் கச்சைங்க. சத்தியமும் தேவனுடைய வசனமும் ஒன்றுதான். அப்போ இது தேவனுடைய வசனம் முதல்ல அது முதல் ஆயுதமும் அதுதான், கடைசி ஆயுதமும் அது, ஆறாவது ஆயுதமும் அது. அப்ப வேத வசனம் நமக்கு வந்து ஷீல்டு மாதிரி முன்னாலே இருந்து பின்னாலே இருந்து பாதுகாப்பு. சேர்ந்துச்சு மேலே நடுவில் மற்ற ஆயுதங்களை வச்சு முன்னும் பின்னும் பாதுகாப்பு எடுத்தான். ஒன்று வந்து நம்ம காக்குறதுக்கு, இன்னொன்று எதிரியை தாக்குறதுக்கு. ரெண்டுமே என்னதான், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு இந்த யுத்தத்திலே எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. அப்ப இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நீங்களாம் ஜெயிக்கணும்னா வேத வசனம் தான் நமக்கு முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம் வேத வசனம் தான். இந்த வேத வசனம் தான் நீதியை பத்தி நமக்கு போதிக்கிறது, ரட்சிப்பை பத்தி நமக்கு போதிக்கிறது, விசுவாசத்தை பத்தி நமக்கு போதிக்கிறது, சுவிசேஷ ஊழியத்தை பத்தி நமக்கு போதிக்கிறது. அப்ப இந்த ரெண்டு தான் எல்லாவற்றுக்கும் முக்கியம். இது வேத வசனம் தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியம். இதுக்குள்ளதான் மற்ற நான்கு ஆயுதங்களும் அடங்கியிருக்கு. என்ன சொன்னாரு, இந்த ஆவிக்குரிய வசனம், இது இந்த வசனத்துக்கு அவர் பேர் என்ன வைக்கிறாருன்னா ஆவிக்குரிய பட்டயம். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். நம்ம ஒரு பட்டையில அடிச்ச பட்டயத்துக்கு சொல்லல, ஆவியின் பட்டயம் அப்படின்னு. வேத வசனம் நமக்கு முக்கியம். இந்த வேத வசனம் தான் எழுதப்பட்டதாக நம்ம கையிலே தேவன் கொடுத்திருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே போறோம்னா நம்ம கையில இந்த ஆவியினுடைய வசனம் போய் நம்மகிட்ட இருக்க வேண்டும். ஏன்னா இது பட்டயம். பட்டயம் இல்லாம யார் இருந்து போக முடியுமா? நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம்னாலே ஒரு உலகத்துக்குள்ள போறோம், ஒரு யுத்தத்துக்குள்ள போறோம். அப்ப வீட்டை விட்டு வெளியே போகும்போது எப்பவும் கையில என்ன இருக்கணும், ஆவியின் பட்டயமாகிய வசனம் நம்ம கையில இருக்கு. காலத்துல படிச்ச நாட்கள அண்ணம்மா சொல்லுவாங்க, முழு பைபிள் தூக்கிட்டு போக முடியும்னா அட்லீஸ்ட் புதிய படம் தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு. டெக்ஸ்ட் புக்கோட சேர்த்து எங்க பேர் எங்க பைபிள் எங்க பேக்ல பைபிளையும் வச்சுட்டு சொல்லுவோம். இன்னொரு அண்ணன் இருந்தாங்க, அவன் சின்ன சின்ன புக்லையும் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு புஸ்தகங்களையும். எப்ப இன்றவளோ அப்ப எடுத்த வாசிப்பாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க. காலையில படிச்சத ஒரு சின்ன டைரி மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த வேத வசனம் எழுதி வச்சுக்கிட்டு ஆனா இவரும் திரும்ப திரும்ப அதை மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கு.
இதெல்லாம் எதுக்கு வஸ்திரத்தை மனசுல இருத்தி நமக்கு எதிராக இருக்க சகல காரியங்களையும் ஜெயிப்பதற்காக இந்த வருஷத்திலே தேவ நம்ம கொடுத்த சத்திய வசனம் அல்லது வாக்குத்த வசனம் என்னது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது அப்ப ஜீவனும் வல்லமை எங்கதான் இருக்குது தேவனுடைய வசனத்துல அப்ப இத மனசுல நம்ம வச்சிருந்தோம்னா நமக்கு ஒரு வல்லமை தேவை நமக்கு ஒரு வாழ்க்கை தேவை நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா உடனே நம்ம சொல்ல முடியும் தேவனுடைய வார்த்தை தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்ப வசனம் என்ன சொல்லுது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டு நீங்க நானும் கேட்கணும் அப்ப தேவனுடைய வசனம் தான் நம்மள வாழ்விக்கக்கூடிய ஒன்று உலகம் சொல்லும் நீ ஒண்ணுக்குமே உலகாத வேண்டும் ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் நீதான் கையில் இருக்கிற ராஜ முடி அப்படின்னு இதுதான் கிரீடம் அப்படின்னு உலகம் சொல்லும் உனக்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்னு ஆனா வேற வசனம் சொல்லும் உலகத்தில் இருக்கிறவர்களும் ஒருத்தர் இருக்கிறவரு பெரியவர் அவனோ அவளோடு இருப்பதை காட்டு உங்களோடு இருக்கிறவர்கள் அநேகம் உலகம் போதிக்கிற எல்லா காரியத்தை விட வித்தியாசமான காரியங்களை போதித்து உங்களை என்னை வாழ்விக்கும்படி நடத்தக்கூடியது இந்த தேவனுடைய வசனம் இந்த வசனம் என்ன சொல்றதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும் அப்புறம் எல்லாரும் தேவனுடைய வசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதனாலதான் இந்த சர்வாயுத வர்க்கத்துல இந்த வசனத்துக்கு ரெண்டு இடங்களா ஆண்டவர் கொடுக்கிறார் சத்தியம் என்னும் கச்சை ஆவியின் பட்டம்ங்கிற வேத வசனம் ஆரம்பிக்கும் போதும் வேத வசனம் தான் முடியும் போதும் வேத வசனம் முதல் ஆயுதமும் கடைசி ஆயுதமும் தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே உங்களை என்னை நடத்த முடியும் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே உங்களை என்னை பலப்படுத்த முடியும் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே உங்களை என்னை உயர்த்த முடியும் இன்றைக்கு இயேசு வேலை எதிர்த்து தீர்க்கதரிசி பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்டாரு ஆகால தீர்க்கதரிசிகளே ஓட ஓட விரட்டி கொண்டே போட்டாரு அவ்வளவு பெரிய தைரியசாலி இப்ப இயேசு மேல் அவர் கொன்றுவேன்னு சொல்றா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல சோர்ந்து போய் பயந்து போய் ஓடி போய் அந்த போய் எங்கேயோ ஒரு கோயில் பக்கத்தில் சூட சொல்லி கீழே போய் படுத்துட்டேன் யார் யாரோ சொல்லி பார்த்தாங்க கேட்கல ஓடியே போயிட்டேன் யாரு மிகப்பெரிய திருக்கு தரிசி நம்ம கொண்டாடுறவர் ஆனா கர்த்தர் வந்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் தெரியாதே உனக்கு இங்க என்ன வேறு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இந்த மனுஷன் இருந்துச்சு அவர் வச்சிருந்த ஆதாரத்தை சாப்பிட்டு திருப்பது நாற்பது ரூபாய் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் யோசனை பாருங்களேன் நீங்கள் நானும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் பலப்பட முடியும் தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் உங்களையும் உடனே பலப்படுத்தி தூக்கி நிறுத்தும் தேவனுடைய வார்த்தை தான் சகலத்தையும் மேற்கொள்ள பெறும் சொல்லுங்க பிசாசு ஒண்ணு சொல்றான்னா இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானா வேத வசனத்தை போட்டு பிசாசு நீங்கள்லாம் எழுதால் வேத வசனம் இது உங்களுக்கு எனக்கும் தேவை இது ஆறு சர்வாயுத வர்க்கத்தை இங்க சொல்லுகிறார் அடுத்த வாசிங்க எந்த சமயத்தில் அடுத்த வாசம் சொல்றது இது வந்து ஒரு ஆயுதமாய் சொல்லவில்லை ஆனா இந்த ஆறு ஆயுதங்களை அணிந்திருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய வேலையாய் சொல்லுகிறார் எந்த சமயத்திலும் யுத்தத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் போட்டிருப்பாங்க காலையில் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் அப்படின்னு 8 மணி நேரம் ஷிஃப்ட் போடுறாங்க அவங்க முழு ஆயுத வர்க்கத்தை தெரிந்து கொண்டு எதிரி வந்துடுவாங்களோ அப்படிங்கிற எந்த இடத்தோடு கூட எல்லையிலே பாதுகாக்கிறாங்க அது அவங்க பாதுகாப்பு கொடுத்த இடங்களிலே அவங்க நிற்கிறாங்க அவங்க என்ன என்னவா இருக்கும்னா எப்போனாலும் எதிரி தருவோம் பார்த்துருக்கீங்களா சிலப்பா இங்க வச்சாட்டே இருப்பாங்க ஏர்போர்ட்ல வச்சுக்கலாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கும் மருந்து குடியரசுனோ சூதத்தனம் கூட வரும்போது ஏர்போர்ட்டுக்குள்ள மண்முட்டி அடிக்கி அதை பார்த்து பார்த்துருப்பாங்க எங்க ஏர்போர்ட்டுக்குள்ள அது
என்னோடு
அறிவிக்கணும்பா அதுக்கு என்ன ஆயத்தப்படுத்துங்க அனுப்பிச்சு கேட்போம்